குருச்சரணம் எனது எழுதின பிள்ளைகள் மற்றும் உலக மக்கள் யாவரும், எல்லா துறை ஆளுகளும், எல்லா துறை மன்னர்களும் நான் சொல்லலாம். இப்போ எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நல்ல பூர்ண சௌக்கியத்தோடு வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது என்னென்னா, மூன்றாம் பிறையை எந்த நாளில் பார்க்கலாம், அதாவது எந்த கிழமைகளில் மூன்றாம் பிறையை பார்க்கலாம், அதுதான் முக்கியம். எல்லா நாள்லேயும் வருது மூன்றாம் பிறை இல்லை, அப்போ எந்த நாளில் மூன்றாம் பிறையை பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும், எல்லா மூன்றாம் பிறையும் வந்து நல்லதுக்கு இல்லை, சில மூன்றாம் பிறையை எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி இப்போ பேச போகிறேன். அதுக்கு முன்னால் சிஷோ ஒரு கதை, அது என்னென்னா, ராமனை பார்க்க நம்ம சந்திர பகவான் வராரு. வந்தோடனே, ராமா நீ உதிச்சப்போ சூரிய குளத்தில் பிறந்துட்ட, அது மட்டும் இல்லை சூரியன் மகனான சுக்ரீவனுக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி பார்த்த, அடுத்த இடம்னா ராவணன் கூட சண்டை போடுறப்ப சூரியனை போற்றி நீ வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஆதித்ய ஹிருதயத்தை சொன்ன, இப்போ இவ்வளோ நீ பண்ணிட்ட, எல்லாமே சூரியனை பற்றியே இருக்குது, ஆதித்ய ஹிருதயம் பார்க்கறதும் சரி, சுக்ரீவனை வந்து இது பண்ணதும் சரி, நீ உதிச்சதும் சரி, எல்லாமே அப்படி இருக்குது. அப்படி இருக்கப்ப சந்திரனான என்னை பற்றி நீ ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு வருத்தப்பட்டாராம். வருத்தப்பட்டோடனே அவர் சொன்னாராம், இல்லை இல்லை அடுத்த பிறவி நான் சந்திர வம்சத்தில் பிறக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்போவே நீ ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாரா இந்த சந்திர பகவான். இப்போவே அப்படின்னா அப்படி யோசிச்சாரா ராமன், சரி வசிஷ்டர் எனக்கு பேரை வந்து ராமன் அப்படின்னு வச்சுருக்காரு, நான் உன்னே சேர்த்துக்கிறேன், ராமச்சந்திரன்னு பேர் வச்சுக்கிட்டா போச்சு சரிதானா அப்படின்னு சொன்னாரான். அதனால் ராமன் கூட சந்திரன் இருக்காப்புல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு ராமா 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 அப்படின்னு கூப்பிட்டாலே என்ன வந்துடும், பலம் கிடைக்கும், புரிஞ்சிச்சா? ராம நாமத்தை ஜெபித்தாலே போதும், என்ன ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம் இருக்கு இல்லையா, அப்புறம் ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, அதை சொன்னாலும் போச்சு இல்லை, ஸ்ரீராம ஜெயம் ஜெயனும் ஸ்ரீராம ராமாயணம் இருந்தாலும் போச்சு, இதனால அன்றைக்கி பண்ணலாம், புரிஞ்சுதா? சரி, இப்போ எந்த கிழமைன்னு சொன்னீங்களேம்மா அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திங்கக்கிழமை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, மூன்றாம் வரை திங்கக்கிழமை அன்னைக்கு வந்துச்சு, அப்போ வந்து அது ஒன்றும் அவ்வளோ பிரயோஜனம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்குள்ள கூண்டு தெரியும், அதை போய் கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டாம், அதனுடைய பவர் அது வாட்டுக்கு இருக்கும், விட்டுருங்க. அடுத்தது என்ன, செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமைக்கு நல்ல யோகம் இல்லை அப்படிங்கிறாங்க, தேவையில்லாத அதை சொல்ல வேண்டாம், வேண்டாத காலத்தில் சொல்கிறத விட சொல்லாமல் இருக்கிறது பெட்டர், செவ்வாய்க்கிழமை வர்ற எந்த காலம் கூட செவ்வாய்க்கிழமை பிறையை போய் மெனக்கெட்டு பார்க்க வேண்டாம், புரிஞ்சிச்சா? அடுத்து புதன்கிழமைக்கு என்னென்னா, பயம் இல்லை, பயம் வரலாம் புதன்கிழமை பார்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் புதன்கிழமைக்கு அவாய்ட் பண்ணிடுங்க, செவ்வாய் புதன் வரதை நம்ம என்ன பண்ணிடணும், அவாய்ட் பண்ணிடுங்க, போய் மெனக்கட்டு நின்று அந்த மூன்றாம் பிறையை பார்க்க வேண்டாம். இது எதில் ஆன்ஹித காண்டம், அதாவது தர்மசாஸ்திரத்தில் ஆன்ஹித காண்டம்னு இருக்குது, அந்த ஆன்ஹித காண்டத்தில் இப்போ சொன்னது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன், புரிஞ்சிச்சா? சும்மா ஆப்பஸோட நம்ம சொல்லிடல, ஒரு காண்டத்தில் எழுதியிருக்காங்க, அதை உங்களுக்கு நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ புதன்கிழமை பார்த்தா கொஞ்சம் பயம் வருமா, அது இதுக்கு நம்ம போய் பார்ப்பாங்க, செவ்வாய் புதனை விட்டுருவோம். அடுத்தது வியாழக்கிழமை, இப்போ வருது 26ஆம் தேதி வியாழக்கிழமை வருது, செல்வ விருத்தி இல்லை, எல்லாருக்கும் நல்லா இருக்கட்டும் இல்லை, எல்லோரும் நல்லா இருக்கட்டும் சொல்லி வேண்டி முடிஞ்சவங்க அதை போய் எப்படியாவது அந்த இதை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நாலு கழிச்சு வருது சரிதானா? அடுத்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேக அழகு கூடுமா, வெள்ளிக்கிழமை வர்ற மூன்றாம் பிறையை பார்த்தீங்கன்னா தேக அழகு கூடும், புரிஞ்சுதா? அடுத்தது சனிக்கிழமை வர்ற பார்க்க வேண்டாம், இப்போ நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம், செவ்வாய் பார்க்கக்கூடாது, புதன் பார்க்கக்கூடாது, அடுத்து சனிக்கிழமை பார்த்தா நோய் வருமா, அது தேவையில்லை, புரிஞ்சிச்சா? சனிக்கிழமை பார்க்க வேண்டாம் மூன்றாம் பிறையை. அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா சுகம் உண்டாகும், ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன உண்டாகும், சுகம் உண்டாகும், அதனால் ஞாயிற்றுக்கிழமை வர்றதே பார்க்கலாம். நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய நாளில் இப்போ என்னென்ன, செவ்வாய் புதன் சனி, இந்த மூணு நாள் வர மூன்றாம் பிறையை போய் மெனக்கெட்டு பார்க்க வேண்டாம், அது அது பாட்டு கொடுக்கறத கொடுக்கும், ஏன்னா புரிஞ்சுதா? இது ஆணிசித காண்டம்ன்றது சொல்லுது, புரிஞ்சா கண்ணுங்களா? நம்ம மற்ற நாளில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை சூப்பராக இருக்குது இல்லையா, அதுக்கப்புறம் வந்து என்ன அன்றைக்கி நம்ம அழகு கூடணுங்கிறப்ப வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வச்சுக்க போகிறோம். அடுத்து வந்து திங்கக்கிழமைக்கு நல்லா இருக்குது, வியாழக்கிழமைக்கு செல்வமே கூடுது, வியாழன் திங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், செவ்வாய் புதனை அவாய்ட் பண்ணிடுங்க, சனிக்கிழமையும் அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது சில பேர் வந்து இதை தரிசனமாக பார்ப்பீங்க, மூன்றாம் பிறையை வானத்தை போய் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க, அது டேக்காக கொடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், அது வேறு விஷயம், புரிஞ்சிச்சா?
நிச்சயமாக டேக்காக கொடுக்கும். நான் ரொம்ப தயப்பட்டு பார்த்துக்கலாமே எத்தனையோ பேர் ரொம்ப நேரம் தான் பார்ப்போம். அதுக்காக நமக்கு அந்த பவர் இல்லைன்னு ஆயிடாது, பவர் வில் பி தே, புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அதனால் இந்த நாட்களில் வந்து நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காப்புல, புரிஞ்சா கண்ணுங்களா? இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஆல் த பெஸ்ட், ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக் நான் கண்ணுங்களா, பாய்.